சரவணா, கமலா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல அண்ணே. உண்மையா தானடா சொல்ற? ஆமா அண்ணே, நல்ல வேளை இமீடியட்டா பார்த்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஷி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அண்ணே, கமலாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இல்ல ரவி. சரவணா, நான் கமலாவை பார்க்கணும்டா. இப்ப வேண்டாம் அண்ணே, கமலாவுக்கு முதல்ல மயக்கம் தெளியட்டும், அப்புறம் பார்க்கலாம். டேய், நான் இதுவரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லடா. முதல் முறையா உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். கமலாவை எப்படியாவது காப்பாத்தி என் கையில ஒப்படைச்சிடு பிளீஸ்டா. அண்ணி, என்ன அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, கமலாவுக்கு ஒண்ணு இல்ல. நான் அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. அப்புறம் அப்புறம் ஏன் அவ இந்த முடிவு எடுத்தா? அண்ணி, என்ன அண்ணி, நீங்களே எப்படி மனசு உடைஞ்சு போலாமா? கமலா ஒண்ணும் ஆகாது அண்ணி. கமலா இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அவ மனசுல என்ன கஷ்டமோ தெரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு எப்படி பண்ணிட்டாளே? அண்ணி, அண்ணா வந்துட்டாரு. எனக்கு கமலா எப்படி இருக்கு? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லனா? கமலாக்கு தான் ஒண்ணும் இல்லன்னு சரவணன் சொல்றான்ல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? நீ அழுது ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே. கவலைப்படாத, கமலாக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே, வா உட்கார். சார், காஃபி சார். காஃபி சாப்பிட்டா? வேண்டாங்க. நீ ரொம்ப நேரம் எதுவும் சாப்பிடல. சாப்பிட. கமலா ஏன் இப்படி பண்ணா தெரியலங்க. வீட்ல பெரிய மனுஷன் இருக்கிறது நீதான, உனக்கே தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்? கமலா மேல உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா இவங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு தான் வீட்டுல இருக்கிற யார் மேலுமே அக்கறை கிடையாதே. சும்மா இருக்கியா? எதுக்கு எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்துற? அப்பவாவது வெளிச்சம் கிடைச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு உத்தரவு. ஒண்ணு வேண்டாம், நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தா போதும். நான் எதுக்காக வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும்? நான் என்ன உங்க அண்ணி மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற? எது கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை முடிக்கிட்டு வந்து நிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுவோமா? நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஒருத்தி சூசைட் பண்ண அளவுக்கு போயிருக்கா. என்ன காரணம்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. இது தப்பு இல்லையா மகா? கமலா இதுக்காக சூசைட் அட்டம் பண்ணான உண்மையிலே உனக்கு தெரியாதா? அது கமலா. என்ன சொல்ல வந்த உண்மைய சொல்லாம தொண்ட குழிக்குள்ளேயே முழுங்குறீங்க? அப்படி எதுவும் இல்ல உமா. என்ன இல்லங்கிற? இப்பதான் எதோ சொல்ல வந்தல்ல, சொல்லிடு. இல்லங்க, கமலா ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதானே, நீங்க எப்படி காரணத்தை சொல்லுவீங்க? எவ்வளவு கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் விதை போட்ட காரணக்கர்த்தாவே நீங்க தானே.
படிக்கிற பொண்ண நிம்மதியா படிக்க விடாம மாப்பிள பாக்குற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த அப்பாவிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே? போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மகா நீ குத்தம் சொல்லாதீங்க. ஒரே தங்கச்சி கைய அறுத்துக்கிட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. அவ எப்படி இருக்கா என்னன்னு கூட கேக்கல. வந்ததுமே பெருசா என்கிட்ட கோவப்படுற. மகாண்ணியோட வேண்டுதலும் சரவணனோட ட்ரீட்மெண்ட்டும் கமலாவ கண்டிப்பா காப்பாத்திரும்னு எனக்கு நல்லா தெரியும். கமலாவ சாக்கா வச்சு நீங்க தேவையில்லாம மகாண்ணிய அவமானப்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. கமலா முட்டாள்தனமா இந்த முடிவு எடுத்ததுக்கு அண்ணி எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. அதை நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, நான் தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். கமலாவுக்கு என்ன குறைச்சல்? பணத்துல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, இல்ல வீடு காருன்னு வசதி வாய்ப்புல குறைச்சலா? ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கிற சந்தோஷமான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேணான்னு அவன் முடிவு பண்ணிருக்கானா? வேற காரணம் என்ன இருக்க முடியும்? காரணம் என்னவா இருந்தாலும் கமலா கண்முழிச்சதும் சொல்லதானே போறா. அதுக்கு முன்னால நீங்களாவே கற்பனையா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு தேவையில்லாம பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காதீங்க. யாரு? நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா? கமலா வாழ்க்கையில மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ உள்ள போய் உன் தங்கச்சிய பாத்தனா இப்படி பேச மாட்டேன். கிழிஞ்சு போன நாராட்டம் பெட்ல கிடக்குறா. அவளுக்கு இப்ப காயம் உடம்புல மட்டும் இல்ல, மனசுலயும் தான். அவ மனச நல்லா கீறி கீறி ரணமாக்கி அவளை இப்படி முடிவெடுக்க தள்ளி விட்டதே இவங்க தானே. உமா, நான் மாப்பிள்ள பார்த்ததுனாலதான் கமலா இந்த முடிவுக்கு வந்தான்னு நீ சொல்றது பெரிய தப்பு. அதுக்கு வேற காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க. உங்களால காரணம் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கமலா என்னைக்கோ இதுக்கான காரணத்தை சொல்லிட்டான். சொல்லிட்டாளா? என்ன சொன்னா? கமலா அவ பொண்ணு பாக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்த அன்னைக்கு அவ என்ன சொன்னா? இனிமே மாப்பிள்ள பாத்தீங்கன்னா செத்துடுவேன்னு சொன்னல. ஆனா அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாருமே அவ கல்யாண பேச்சு எடுக்கலையே, அப்புறம் ஏன் அவ இப்படி பண்ணனும்? நீங்க எடுக்கல, ஆனா வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா? மகா, நீ கமலா கிட்ட மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேசினியா? சத்தியமா இல்லங்க. இவங்க மறுபடியும் வேணா பேச்சு எடுக்காம இருக்கலாம், ஆனா இவங்க எப்படியும் மாப்பிள்ள பாக்கறத விட மாட்டாங்கன்னு நினைச்சு கமலா இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல உமா, எல்லாத்துக்கும் மகாவைய பிளேம் பண்ணி பேசாத. இந்த தடவை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தது மகாவோட முடிவு இல்ல, அப்பாவோட முடிவு. அதுக்கு நானும் தானே ஓகேன்னு சொன்னேன். அது தப்புன்னா அதுக்கு நானும் தானே பொறுப்பு. மகாவை மட்டும் காரணம் காட்டுறது சரியில்லைமா. அதுவும் இல்லாம முடிச்சு போன ஒரு பிரச்சனைக்காக கமலா உயிரை விட முடிவு எடுத்திருப்பான்னு எனக்கு தோணல. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. At the same time, அத நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது உன் தப்புதான். அம்மா மாதிரி நீ அவளை பாத்துக்கிட்ட, ஆனா ஒரு அம்மா மாதிரி நீ அவளை புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டுதான் அவளை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எப்படி ஆகும் நினைக்கலையே. என்ன? ஒண்ணு இல்லைங்க. இதுக்கப்புறம் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறேன். ஆமா, நீங்க இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா மறுபடியும் அந்த கடையையும் அந்த பொண்ணுங்களையும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி குடும்பத்தை கவனிக்காம கோட்டை விட்டுடுவீங்க. தான் ஒரு குடும்ப தலைவின்னு வெளியில சொல்லிக்கிட்டு திரியறவங்க, வெளியில ஆயிரம் வேலை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவ தான் குடும்பத்தையும் கரெக்டா கவனிச்சுக்கணும். இத நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, நானும் உனக்கு அண்ணிதான். அந்த மரியாதையோட பேச கத்துக்க. சைலன்ஸ். என்ன? சாரி மேடம், உள்ள பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகுறாங்க.
அதான் மேடம். நீங்க எதுக்கு சிஸ்டர் சாரி கேக்குறீங்க? நியாயமா நாங்க தான் சாரி கேக்கணும். இனிமே எங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. பேஷண்ட் கிட்டயும் சாரி சொல்லிடுங்க. சரி டாக்டர். அம்மா, இது நம்ம ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். அதுக்காக நாமளே ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மீறது ரொம்ப தப்பு. நீ தேவையில்லாம ஆர்கியூ பண்றது சரியில்லை. கமலாவை காப்பாத்தியாச்சு, அப்புறம் என்ன? காப்பாத்தியாச்சு, ஆனா அவ எதுக்காக சூசைட் அட்டன் பண்ணான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் திரும்ப திரும்ப இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உமா, முதல்ல கமலா மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிக்கட்டும். என்ன ஏதுன்னு நானே அவகிட்ட கேக்குறேன். யாரு, நீங்களா? என் பெர்மிஷன் இல்லாம கமலா பக்கத்துல போயிடாதீங்க.